வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 3445 வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு டிக்கெட் சேல்ஸ் பண்ணுற மாதிரியான போஸ்டிங்ஸ், அந்த கிளர்க்கு மாதிரியான போஸ்டிங்ஸ் தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 12 வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, பிஇ, பிடெக் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனண்டான கவர்மெண்ட் ஜாப் தான். இனிஷியல் சேலரி உங்களுக்கு 26,700 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலோன்சஸ் இருக்கும். அக்டோபர் 20 வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தினரும் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த சேனலோட டெலகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டீடெயில்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டிஎன்பிஎஸ்சி தமிழ் அகாடமி அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அந்த சேனலில் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரிலேட்டடாக தமிழ் நோட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா என்டிபிசி கேட்டகரியில், அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸில் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அண்டர் கிராஜுவேட் முடித்தவங்களுக்கான போஸ்டிங்ஸ், அதாவது 12th முடித்தவங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இதில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அக்டோபர் 20 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பீஸ்ட்டு, ட்ரெயின்ஸ் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பீஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி 4 கேட்டகரியில் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிளர்க்கு போஸ்ட்டுக்கு 2022 வேகன்சிஸும், அக்கௌண்ட்ஸ் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 361 வேகன்சிஸ், ஜூனியர் கிளர்க்குக்கு 990 வேகன்சிஸ், ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்கு 72 வேகன்சிஸ், மொத்தம் 3445 வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. சாலரியை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் கிளர்க்கு இனிஷியல் பே 21,700, இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலோன்சஸ் இருக்கும். மற்ற எல்லா போஸ்டிங்குமே 19,900 உங்களுக்கு இனிஷியல் பே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18-33 வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே இருக்கும். எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ், ஓபிசினா 3 இயர்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு தடவை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டில் அவங்க சொல்லியிருக்க மாதிரி 18-33 வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இங்கே எல்லா கம்யூனிட்டிக்குமே டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், யூஆர் அண்ட் ஏடபிள்யூஸ் இருந்தால் இந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும், ஓபிசியாக இருந்தால் இந்த டேட்டுக்குள்ளே முன்னாடி பிறந்திருக்கணும், எஸ்சி எஸ்டினா இந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும், அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரிக்கு உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. கம்யூனிட்டியை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ், 13 இயர்ஸ், 15 இயர்ஸ்னு சொல்லி ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே எல்லா போஸ்ட்டுக்குமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதோட டைப்பிங் நீங்கள் முடிச்சிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் இபிசி பிடபிள்யூடி கேட்டகரி ஃபீமேலு டிரான்ஸ்ஜெண்டரு எக்ஸர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் 250 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே 500 ரூபீஸ் நீங்கள் ஃபீஸாக பே பண்ணணும். இந்த ஃபீஸுமே உங்களுக்கு ரீஃபண்டபிள் தான். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்டிங்கான ஃபஸ்ட்டு சிபிடி எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ண உடனே 250 ரூபாய் பெய்ட் பண்ணவங்களுக்கு 250 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. 500 ரூபீஸ் பெய்ட் பண்ணவங்களுக்கு 400 ரூபீஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ ஃபீஸ் உங்களுக்கு ரீஃபண்டபிள் தான். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ரீஃபண்ட் ஆகிறதுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு கரெக்டாக பார்த்து செக் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மணி ரீஃபண்ட் ஆகும். ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1st ஸ்டேஜ், 2nd ஸ்டேஜ்னு சொல்லி 2 சிபிடி எக்ஸாமினேஷன், அப்புறம் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. 1st ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாமுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் இது தான். 90 மினிட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஜெனரல் அவேர்னஸ்னால் 40 கொஸ்டின், மேத்தமெட்டிக்ஸில் 30 கொஸ்டின், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 30 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா?
ஸோ இதில் நெகட்டிவ் மார்க்குமே இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடிக்கான எக்ஸாம் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேஜ் சிபிடிக்கான எக்ஸாம் பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவுமே உங்களுக்கு 90 மினிட்ஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 120 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், ஓகேங்களா? சேம் சப்ஜெக்ட் தான், அதுக்கான இண்டிகேட்டிவ் சிலபஸ்மே இங்கே கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸ்கில் டெஸ்ட் பற்றின டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து ஸ்கில் டெஸ்ட்டு என்னென்ன போஸ்ட்டுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் கிளர்க்கு போஸ்ட்டுக்கு ஒன்லி சிபிடி எக்ஸாமினேஷன் மட்டும்தான் இருக்கும். டைப்பிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதேமாதிரி ட்ரெயின்ஸ் கிளர்க்கு போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு சிபிடி எக்ஸாமினேஷன் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்க லிங்க்கில் போய்ட்டு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கிற மாதிரி A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணால் உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் ஆகும், இன்வாலிட் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதை கண்டிப்பாக ஒரு தடவை படித்து பார்த்துட்டு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் கரெக்டாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இதில் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்மே நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டிக்கெட் கிளர்க்கு போஸ்ட்டுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்குமே நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். டைப்பிங் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி ஜூனியர் கிளர்க்கு போஸ்ட்டுக்கும் 12th பாஸ் பண்ணியிருக்கணும், டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். ட்ரெயின்ஸ் கிளர்க் போஸ்ட்டுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணாலே போதும். அதுலேயும் நீங்கள் 50% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் உங்களுக்கு வேக்கன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு 194 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு இதில் உங்களுக்கு 39 வேக்கன்சிஸ் இருக்குது. அதேமாதிரி அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு 28 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100+ வேக்கன்சிஸ் இருக்குது, ஓகேங்களா? ட்ரெயின்ஸ் கிளர்க்கில் ஒரு வேக்கன்சிஸ், மொத்தம் உங்களுக்கு 194 வேக்கன்சிஸ் கம்யூனிட்டி வாரியாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டேட்டுமே பிரித்து கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை மஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரேராக தான் வரும், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. இந்த ஜாப் ரிலேட்டட்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் governmentjobsforallindians.com அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே வருது இல்லைங்களா, governmentjobsforallindians.com. ஸோ இதை கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம்லேயே இருக்கனால உங்களுக்கு நேமே வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் governmentjobsforallindians.com நம்ம யூடியூப் சேனல் நேம் போட்டு லாஸ்டில் .com அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸ் தான் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டோட ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே உங்களுக்கு ரீசெண்டாக நம்ம என்னென்ன ஜாப் அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஷோ ஆகும். ஸோ இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஜாப் அப்டேட் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாப் வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் உங்களுக்கு நாங்கள் அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ அதிலிருந்து நீங்கள் எப்படி நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறையிலேருந்து இப்போ ரீசெண்டாக ரெக்ரூட்மெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத காமிச்சிடறேன். சேம் இதே ப்ராசஸ் தான் ஒவ்வொரு வீடியோவில் கொடுக்குற லிங்க்லையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜுக்கு வருவீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் இருக்க ஃபுல் பேஜ், ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்து இந்த ஜாப் ரிலேட்டடான A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வந்திருக்கு, இதோட ஹோஸ்ட் நேம் என்ன, கேட்டகரி என்ன, எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன, எத்தனை வேகன்சிஸ், ஜாப் லொக்கேஷன் என்ன, நோட்டிஃபிகேஷன் டேட்டு, அதோட லாஸ்ட் டேட்டு, அப்ளை மோடு, அஃபீஷியல் வெப்சைட் அட்ரஸ்ன்னு சொல்லி எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் நேம் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி, ஃபீஸ் இருக்கா இல்லையா, செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஷார்ட்டாகவே கொடுத்துருப்பேன். அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நோட்டிஃபிகேஷன் நேராக இருக்க அந்த கிளிக் ஹியர் வந்து நீங்கள் டச் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா அப்ளிகேஷன் நேராக இருக்க கிளிக் ஹியர் வந்து டச் பண்ணணும். ஒரு சில நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிடுங்க. ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன்
பேஜ். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு லிங்க் உங்களுக்கு ஜெனரேட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ஓடிட்டுருக்குங்க இல்லையா. ஸோ இந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் ஜெனரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஜாப் டீட்டெயில்ஸுமே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.